இப்போ நம்முடைய இயல்பு, இப்போ நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த இயல்பு மாறுமா? ஒருத்தர் கோபப்படக்கூடிய இயல்பு இருக்குது, இன்னொரு வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்குது, பயப்படக்கூடிய இயல்பு இருக்குது, இந்த இயல்புகள்லாம் மாறுமா? அதாவது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு எத்தனையோ விதமான இயல்புகள் இருக்குது, ஆனால் என்ன இயல்புகள்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு நமக்கே தெரியாது, அது வெளிப்படும் போது தான் தெரியும். ஏன்னா சில நேரங்களில் சூழ்நிலை வந்து ஒரு கோபமே வர்ற மாதிரி இருந்தால் ஒரு மைல்டாக வரக்கூடிய சூழ்நிலையில் மைல்டாக வரும், கொஞ்சம் அதிகமாக கோபப்பட வேண்டிய இடத்துல அதிகமான கோபம் வரும். அப்போ அந்த கோபம் எப்படி தான் வரும், என்ன தன்மையில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, அது சூழ்நிலையை தான் நிர்வாகம் பண்ணணும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கோபங்கள் வந்து வந்துடும், பயம் வரும், எல்லாமே வரும், அதே மாதிரி இதெல்லாம் நம்முடைய இயல்புகள் இருக்குது. இப்போ இதில் நமக்கு மாற்றம் ஏற்படுத்துறதுன்னு சொன்னால், அந்த இயல்புகளை எப்படி மாற்றம் எடுத்துருந்த இயல்புங்கிறது நம்ம கைக்குள்ளே அடங்காது, அது எங்கேயோ இருக்குது. ஆனால் என்ன சொன்னால், நமக்கு என்ன தெரியும்னு சொன்னால், அந்த வெளிப்பட்ட அனுபவம் வந்து எவ்வளோ நேரம் நீடிக்குங்கிறத பொறுத்தது தான். ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அந்த இதையே அதே ஊதி ஊதி பெருசாக்கி அதிலேயே இருந்துக்கிட்டு இருப்பான். ஒரு கோபம் வந்தாலோ, பயம் வந்தாலோ, வருத்தம் வந்தாலும் அதிலேயே குமிஞ்சிக்கிட்டு அது நீட்டிச்சு கொண்டு போயிட்டே இருப்பான். அதில் தான் ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்குள்ள வித்தியாசம். அதனால் அந்த கிராமிய பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ தங்கத்தில் வந்து ஏதாவது பழுக்க காய்ச்சி எதோ ஒன்று பண்ணி ஒரு ஆபரணமாக செய்கிறாங்க, அது அப்படியே ஆடுறதுக்காக தண்ணியில் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் பின்னாலே கையை விட்டு அதை எடுத்துடலாம். அதே மாதிரி இரும்பை வந்து இப்படி எல்லையாவது ஒரு ஆயுதமாக செஞ்சு, பழுக்க காய்ச்சி ஆயுதமாக செஞ்சு அப்படி ஆடுறதுக்காக தண்ணியில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் பின்னால் கை விட்டு எடுத்தீங்கன்னா கையெல்லாம் பொத்து போயிடும், அது சூடு ஆடுறதுக்கு நேரம் ஆகும். தங்கச்சூடு உடனே போயிடும். ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்புச்சூடுங்கிற மாதிரி. அதனால் என்னென்னு சொன்னால், எல்லா இயல்புகளும் எல்லா இது எமோஷனும் வரும். இயல்பு எப்படியெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு அதுக்கு அதை அளந்துலாம் பார்க்க முடியாது, ஆனால் அதை அணுகிற முறை வந்து வித்தியாசமாக இருக்கும். வந்தால் வரட்டும்னு சொல்லும் பொழுது எல்லாமே வர்றதெல்லாம் பாசிங் க்ளவுடாக போயிடும். இப்போ நமக்கு வந்து நிறைய விதமான ஒரு நிறைய விதமான ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது, நிறைய விதமான அணுகுமுறைகளை நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம கோவப்படுறது, வருத்தப்படுறது, பயப்படுறது, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அணுகுமுறையில் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நாம் வந்து ஏதாவது ஒன்று இது சரியில்லைன்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வரக்கூடிய அனுபவங்களில் இந்த அனுபவம் கரெக்ட் இல்லை நீ நினச்சா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இப்போ இந்த இப்போ கிளாஸில் இப்போ கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்குது. முன்னெல்லாம் நான் படிக்கிற காலங்கள் எல்லாம்னு சொன்னால், இப்போ நாலாம் கிளாஸ் படிக்கிறோம், நாலாம் கிளாஸ் வருஷ கடைசியில் பரிசு வைப்பாங்க. பரிசு வச்சாச்சுன்னு சொன்னால் அதில் பாஸ் பண்ணவங்க அஞ்சாம் கிளாஸ் போயிடுவாங்க, ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னால் அங்கேயே தங்கிவிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸே வருது, வர்றதெல்லாம் இந்த இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் அதை ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களோட தங்கிவிடும். நீ எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே ஓகே தான்ட்டு சொல்லியாச்சுன்னா உங்களோட பாஸ் பண்ணி போயிடும். அதனால் நம்ம வந்து எல்லா அனுபவங்களும் எல்லா விதமான மன இயக்கங்களுமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கு. நம்ம தப்பு ரைட்டுன்னு சொல்லி நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் அதுக்கு மார்க் போட்டு அதுக்கு எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அது உங்களோட உட்காந்துட ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாமே கரெக்டு தான்ட்டு சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னால் எல்லாமே உங்களோட போயிடும். அதனால் நம்ம எதுவுமே சரி தப்புன்னுட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர், நான் திருவண்ணாமலையில் வீடு எடுத்து இருக்கும் பொழுது அங்கே என்னை வந்து சந்திப்பார். பிறகு அவர் வந்து சென்னையிலையும் சென்னையில் தான் அவர் தங்கியிருக்கிற இடம். சென்னையில் நான் தங்கிட்டு இருக்கும்போது அங்கேயே நான் போகிற இடங்களுக்கெல்லாம் வந்து சந்திப்பார். அப்போ ஒரு நாள் அவர் என்கிட்ட கேட்டார், நான் பார்க்க வரும்போதெல்லாம் எப்பவும் உங்களை சுற்றி ஆட்கள் கூடி இருக்கிறாங்க, உங்களை தனிமையாக பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு டைம் அமையலை, தனிமையாக பார்த்து சில விவரங்கள் தெரிஞ்சுக்கிடணும், ஒரு தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னார். சரின்னு சொல்லி அவருக்கும் சொல்லி ஒரு டைமை கொடுத்து, அந்த டைமில் வேறு யாரும் வர வேண்டாம்னு சொல்லி, மற்றவங்க யாரும் வரனாலும் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த டைமில் அவருக்குன்னு ஏற்படுத்தின டைமில் அவர் வந்தார். வந்தோடனே சரி என்ன விஷயம் என்ன கேளுங்கன்னு, கேள்வியெல்லாம் கேளுங்கன்னு. அப்போ அவர் என்ன கேட்டார்ன்னு சொன்னால், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். உங்களை பற்றி என்ன நினைக்கணும்னு எனக்கு தோணலையே, நீங்கள் தான் சொல்லணும், உங்களை பற்றி சொல்லுங்கள், நான் உங்களை பற்றி என்ன நினைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க கேட்டேன். அவர் வந்து அது விளங்கமாக சொல்ல மாட்டேன்ட்டார். ஆனால் இருந்தாலும்
திருப்பி திருப்பி நல்லாமல் பேசினாலும் கடைசியில் இந்த கேள்வி தான், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தான் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தார். சரி, அப்போ நானாக ஜெனரலாக சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படுறீங்களா, உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நான் என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன், எனக்கு நானே முரண்படலைன்னாரு. அப்போ நீங்கள் முரண்படாமல் உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சதாக தான் அர்த்தம். அப்போ நீங்கள் பூரணமாக தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னாருங்கன்னா, நானும் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தான் பார்க்குறேன், யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்க. ஆனால் உங்களை சுற்றியாவது நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, வச்சு நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க, நான் சொன்னது யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்கன்னார் சொல்லிக்கிட்டார். பிறகு கடைசி வரைக்கும் அவர் கேள்வியை என்ன கேள்விக்காக வந்தார், எதை எதிர்பார்த்து வந்தார்னு சொல்லி கடைசி வரைக்குமே இல்லை, சும்மா பேச்சோட பேச்சா நாங்கள் பேசிக்கிட்டோம். கடைசி வரைக்குமே கேட்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு முடிச்சுட்டு அந்த கேள்வியோடய போயிட்டார் அவர். அவர் எனக்கு அவர் போனது எனக்கு பெரிய ஒரு புதிர் ஒரு ஏதோ ஒரு விடுகதை போட்டுட்டு போன மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு அவர் போன பிறகு அதே சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன் அப்படி கேட்டார், என்ன எதிர்பார்த்து வந்தார். இப்போ நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், என்னெல்லாமோ கதையை பேசினா கடைசியில் அவர் என்ன கேள்வி கேட்டாரோ அந்த கேள்வி ஒழுங்காக கேட்கலையே, எதை எதிர்பார்த்து வந்தார்னு தெரியலையேங்கும்போது நானே யோசிக்க யோசிக்க என்ன தோணுச்சுன்னு சொன்னால், அவர் பேசினார், அதாவது நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்கன்னா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது நீட்டு சொல்லும் பொழுது, அப்போ அவருடைய அவர் சொல்கிற டீச்சிங்ஸுக்கு நிறைய அவர் கேட்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ, ஒரு அப்ரூவல் எதாவது கிடைச்சா தான் நம்மளை ஞான் நின்றுட்டு நம்ம டெக்ளேர் பண்ணிவிட முடியுமோங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோங்கிற மாதிரி எண்ணம் தோணிச்சுது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்களை சொல்லியிருப்பார், ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் அது தேனிகளெல்லாம் வானிலாம் கூட வேண்டியதில்லை, தேனிகளாக ஓடி வந்து அதில் கூடிரும். அதேமாதிரி ஒருத்தன் ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும், நாம் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன்னு எல்லாம் வெளியே சொல்ல வேண்டியதில்லை, உலகத்துக்கே தெரிஞ்சிடும், பக்தர்கள்லாம் கூடிடுவாங்க, கூட்டமாக கூடிடுவாங்கங்கிற மாதிரி ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பார். அப்போ ஒரு இவர் நீ உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, என்ன யாரும் நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்கன்னு உடனே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குமோ நீ நினச்சி, நாங்கள் மேகசின் ஒவ்வொரு மாதமும் போடுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு மேகசினுக்கு இந்த சம்பவத்தையே இணைச்சி நான் என்னுடைய அனுமானத்தையும் எழுதி ஒரு கட்டுரையாக போட்டிருந்தேன். அப்புறம் அந்த கட்டுரையும் அவரும் படித்தார். படித்து பார்த்த பிறகு அவர்கிட்ட கேட்டேன், இந்த நோக்கத்தில் தான் நீங்கள் வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் ஒத்துக்கிட்டது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.